நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது லியோ ட்ரெய்லர். ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நமக்குள்ளேயே நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. சீரியல் கில்லர் நடுரோட்டில் நின்று கண்மூடித்தனமாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்கள் இந்த படத்தை டீகோட் பண்ணி இதில் இப்படி வருது அப்படி வருது, எல்சியூக்குள்ளே வருது, இல்லை இது வேறு மாதிரியான கதை, டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. படம் வரத்துக்குள்ளே 1000 இல்லை அதை தாண்டின கதைகள் கூட இவங்க சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். எனக்கு என்ன தியரி தோணுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மொத்தம் 3 கான்செப்ட் தான் இந்த மாதிரியான கதைகளில். என்ன இந்த 3 கான்செப்ட்னா, கான்செப்ட் நம்பர் 1, விஜய் அவர்கள் பார்த்திபனாகவும் லியோவாகவும் 2 கேரக்டரில் வராரு அப்படின்னா, லியோவோட டீம் பூரா இந்த பார்த்திபனை துரத்துது. ஏன்னா அவர் மாதிரியே இருக்கார், அவர் சாயல்லையே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துது. அவர் என்ன பண்ண, நம்மளை ஏன் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் கூட, எவனோ பண்ண தப்புக்கு என்ன ஏன் துரத்துறாங்கன்னு ஒரு ஹார்ஷான ஒரு டைலாக் கூட வரும். ஸோ இது வந்து சிறுத்தை படத்தோட ஒரு சின்ன ரிசம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிறுத்தை படத்தில் அதே மாதிரி தான் 2 கார்த்தி இருப்பாங்க. ஒரு கார்த்தி வந்து மறைஞ்சே இருப்பாப்புல, அவருன்னு நினச்சி இந்த கார்த்தியை கொல்றதுக்கு துரத்துவாங்க. ஸோ அதில் வந்து இந்த 2 பேருக்கும் நடுவில் பாலமாக இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு. ஸோ அந்த இடத்துல கூட எவனோ ஒருத்தன் என்னையை மாட்டி விட்டுட்டு சுத்த விட்றான்டான்னு சொல்லி கார்த்தி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்புல. ஸோ டபுள் ஆக்ஷன் அப்படின்னா இப்படி ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் இந்த படம் வரும். அப்படி இல்லை, சிங்கிள் ஆள் தான் ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல அப்படின்னு சொன்னால், இன்னொரு படம் கூட இருக்குது, ரெண்டகம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து அரவிந்த் சாமி தான் ஹீரோவாக இருப்பாப்புல. அவர் வந்து பெரிய டான், ஆனால் எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டரில், ஒரு சத்தியம் தியேட்டர் மாதிரியான ஒரு பெரிய தியேட்டரில் வந்து கேன்டீனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஹீரோவுக்கு. அவர் போய் அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கதை. அப்படி ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஏன்னா இது 2வது பாயிண்ட்டு. அதுக்கு மேலே உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரிழந்து சொல்லணும். 3வது பார்த்திங்கன்னா, இதுதான் ரொம்ப சென்சிட்டிவ். என்னென்னா, அவருக்குள்ள பார்த்திபனும் இருக்கான், அவருக்குள்ள லியோவும் இருக்காங்க. ஆனால் லியோ வந்து தனக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்திபனுக்கு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிபட்டு மறந்து துரத்துறாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க கேரக்டரு. இனிமே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுல பார்த்தி. ஆனால் அவருக்கு கோபம் வரும்போது, அவர் ஃபைட் பண்ணும்போது அந்த லியோங்கிற கேரக்டர் வெளியில் வரும். இது வந்து எந்த படத்தோட ரிசம்பிள்னா, டோட்டல் ரீகால்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, ஹாலிவுட் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஹீரோவுக்கு வந்து மெமரி எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங் சென்ஸு, அப்புறம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள்லாம் அப்படியே இருக்கும். திடீர்னு எடுத்து எல்லாத்தையும் சுடுவார், பயந்துக்கிட்டே இருப்பார் தனக்குள்ளே. ஆனால் அந்த 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 கேரக்டர் வந்து வெளியில் வந்து வந்துட்டு போகும். இதே மாதிரி தான் ரெண்டகம் படத்துலையும், அரவிந்த் சாமியை வந்து டானா ஞாபகப்படுத்த வகையில் சொல்லி கொண்டு போன கேரக்டர் டேவிட்டுங்கிற கேரக்டரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த டேவிட்டுன்ற கேரக்டருக்கு தான் பழசை ஞாபகப்படுத்த வைக்க அரவிந்த் சாமி இவ்வளோத்தையும் ப்ளே பண்ணியிருப்பாருங்கிறது கிளைமேக்ஸு. இந்த டேவிட்டும் அதே மாதிரி தான், திடீர்னு ஒரு ரூபம் எடுத்து திடீர்னு எல்லாத்தையும் அடிப்பாப்பில், சண்டை போடுவாப்பில், தான் யாருங்கிறதே மறந்து இருக்கிறவருக்கு அந்த அந்த ஃபைட்டிங் சென்ஸ் மட்டும் வந்து வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கதையுமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த தான் யாருங்கிறது தனக்கு தெரியும், ஆனால் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான் அப்படிங்கிறது நிறைய படங்களில் நம்ம பார்த்தது. எது உதாரணத்துக்கு பாஷா, விஜய் சார் நடித்த தெரி படமே அதே மாதிரியான கதை தான். வேதாளம், அஜித் சார் நடித்த கதை. ஸோ இது மாதிரி தான் யாருங்கிறது தெரிஞ்சே ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே வாழணும் அப்படிங்கிறத தன்னை மறைச்சிக்கிட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர். இந்த மீட்டருக்குள்ளே தான் இந்த படம் வரும். இது தாண்டி இந்த படத்தில் விஷயங்கள் இருந்தால்
அப்படி ஒரு மேஜிக்கை லோகேஷ் சார் பண்ணியிருந்தா உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். இந்த கதையை பார்க்க போகிறோம், இந்த கதை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இப்போ திரைக்கு வரப்போகுது, ரசிகர்கள் கொண்டாட போகிறோம். எந்த கதையாக இருந்தாலும் கத்தி ரசிகர்கள் கொண்டாட போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த கான்செப்ட், இந்த மூணு கான்செப்டை தாண்டி லோகேஷ் சார் எந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை உருவாக்கியிருக்காரு, விஜய் சாருக்கான எந்த மாதிரியான நடிப்பு திறமையை வாங்கியிருக்காருங்கிறத நம்ம படம் வந்து தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நம்ம பெருமை யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பப்போ வீடியோ போட முடியல சூழ்நிலை கருதி, பட் இருந்தாலும் எங்கள் கூடயே இருங்க. கண்டிப்பாக ஒரு த்ரூ அவுட்டான ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லியும் வீடியோ வரதுக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திரமுகி படத்துக்கு எந்தெந்த படங்களை பார்த்து பி வாசு சார் சந்திரமுகி 2 எடுத்தாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு எதுக்கு பார்க்கணுங்கிறீங்களா? சந்திரமுகி 1 பார்த்தாலே போதும். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.